வணக்கம் நண்பர்களே, மேட்டர் சேனல் உங்க அன்புடன் வரவேற்கிறேன். சாரி பாஸ், ரெண்டு நாளாக வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோவே போடலை. ஸோ பிக் அப்ளாசஸ் ஃபார் த சாரி, ஓகேங்களா? ரொம்ப மிஸ் பண்ணுறவங்கள, ஓகேங்களா? அதனால் வந்துட்டு ஐ பை வெரி 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 சாரி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? இன்னையோட சோதியோட லேட்டஸ்ட் அப்படின்னு நாங்கள் வந்து பார்க்குறது முன்னாடி ஒரு சிறிய ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது வந்துட்டு இந்தியாவிலிருந்து சவுதி வருவதற்கு புதிய சிக்கல்கள் வந்துட்டு மற்ற நாடுகள் வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்துட்டு நம்ம கையில் வந்துருக்கு. அது என்னங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பில் பட்டன் ஐத்திங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அது என்ன விஷயம்னு சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து சவுதி வருவதற்கு டைரக்ட் ஃப்ளைட்டு இப்போது எதுவுமே கிடையாது. எந்த நியூஸ் வந்து எந்த ஒரு அலோன்ஸ் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேயும் சரி சவுதி கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த நியூஸ் வந்து இது வரைக்கும் வந்துட்டு கொடுக்கப்படவில்லை. ஸோ அதனால் வந்துட்டு மற்ற நாடுகளிலிருந்து வந்துட்டு வரக்கூடிய நபர்கள் வந்துட்டு சந்திக்கக்கூடிய அந்த இது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நீங்கள் சவுதிக்கு இந்தியாவிலேருந்து இங்கே சவுதிக்கு வருவதற்கு கத்தார், மாலித்தீவ், உஸ்பெகிஸ்தான், அதுக்கப்புறம் ரஷ்யா, செர்பியா போன்ற நாடுகளுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு பயணம் மேற்கொள்ளும் போது அங்கே இறங்கின உடனே அவங்களுக்கு வந்துட்டு ஏற்படுற முதல் பிரச்சனை என்னென்னா, அவங்க வந்துட்டு எல்லா ஹோட்டலும் வந்து புக் பண்ணி செஞ்சப்பட்டிருக்கிறதுனால வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு விடுதிகள் எதுவுமே வந்து கிடைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்துட்டு அமலமாகிறது. ட்ராவல் ஏஜென்சி தரப்பில் இருந்து வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணி கொடுத்தோம், பட் ஆனால் எப்படி இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதனால் என்னன்னா, அவங்க திரும்ப நாட்டுக்கு திரும்ப அனுப்பப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக வந்துட்டு தயவு செஞ்சு ஒரு அஃபர்னன்ஸ் என்னன்னா, நீங்கள் கத்தார், மாலத்தீவ்ஸ் போன்ற நாடுகள் வரும்போது வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் ரூம்ஸ் அவைலபிள் இருந்தால் மட்டுமே வந்துட்டு நீங்கள் இது போடுங்க. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு டெய்லி வர்றதுனால வந்துட்டு அங்கே ரூம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாகிடுதான். அதனால் வந்துட்டு ரூம் கிடைக்கப்படாமல் திரும்ப நாட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நேற்று ஒரு நபர் அப்படி தான் வந்துட்டு கத்தாருக்கு பயணித்து அவர் ரூம் எதுவுமே கிடைக்காமல் திரும்ப வந்துட்டு நாட்டுக்கு அனுப்பப்பட்டாங்க. ஒரு செய்தி வந்து துயரமான செய்தியும் வந்திருக்குது. ஸோ தயவு செஞ்சு ஒரு ட்ராவல்ஸில் அணுகும் போது ஒரு கரெக்டான நோக்கத்தோட அணுகி அந்த ட்ராவல்ஸில் இது பண்ணுங்கள், ஓகேங்களா? இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஏன்னா 2 டேஸாக வந்துட்டு நியூஸே போடல. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் பொறுத்திருந்து கேளுங்க. ஆனால் பட் எல்லாமே வந்து முக்கியமான நியூஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சவுதியில் கொரோனாவில் உயிரிழந்த சுகாதார ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் போன்ற சவுதி நான் சவுதி யாராக இருந்தாலும் வந்துட்டு அவர்களுக்கு வந்துட்டு 500,000 ரியால் வந்துட்டு வழங்கும் திட்டத்தை வந்துட்டு சவுதியுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்துட்டு நேற்று வந்துட்டு தொடங்கினார். அதன் மூலம் வந்துட்டு 2 மசூதிகளின் காவலரான மன்னர் சல்மான் மற்றும் பிரின்ஸ் இளவரசரான முகமது பின் சல்மான் அவர்கள் வழிகாட்டுதலின்படி வந்துட்டு இது வந்துட்டு தொடங்க உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் வரக்கூடிய நாட்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் கொரோனாவில் வந்து இவங்களுடைய பங்களிப்பு மிக 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 ஒரு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுதியில் 12 to 18 வயது உடைய குழந்தைகள் வந்துட்டு கொரோனா 2 தடுப்பூசி செலுத்தியவர்கள் உம்ரா சேவைக்கு அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு உம்ரா அமைச்சகம் வந்துட்டு அறிவிச்சிருக்குது. அவங்க வந்துட்டு புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது வந்துட்டு 12 to 18 வயசு இருக்கிறவங்களுக்குள்ள நீங்கள் கொரோனா வேக்சின் வந்துட்டு 2 டோஸ் எடுத்துருந்தீங்கன்னா அவங்க தயவு செஞ்சு வந்துட்டு இது உம்ராக்கு வந்து அப்ளை பண்ணால் ஒன்றும் இனிமேல் எந்த ப்ராப்ளம்ஸும் கிடையாது. இது சவுதி நான் சொல்லி யாராக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாலாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சவுதியில் 2 தடுப்பூசி செலுத்தியவர்கள், முக்கியமான விஷயம் இதுவும், 2 தடுப்பூசி செலுத்தியவர்கள் விளையாட்டு அரங்கிற்குள், அதாவது ஸ்டேடியத்திற்குள் வந்துட்டு அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஃபுல் வேக்சினேட்டட் பீப்புள் வில் பி அவைலபிள் வந்துட்டு இந்த ரியாத் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் மினிஸ்டர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதன்படி 60% இருக்கிற மக்கள் மட்டுமே வந்துட்டு அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கும், ஏன்னா வந்துட்டு இந்த 2 vaccine people வித் பி அலோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்கே நேற்று வந்து அந்த அதற்கான ஒரு முக்கிய செய்தி வந்துட்டு சவுதியுடைய கெசட் பக்கத்தில் வந்துட்டு வந்திருந்தது. கடைசியாக வந்து 5வது விஷயம் என்னன்னா, சவுதியில் வந்துட்டு தடையை வந்துட்டு இவற்றையெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருமண மண்டபம், அதுக்கு வந்து கலை நிகழ்ச்சிகள் இதாக இருக்கு. இதற்கான வந்துட்டு தடை வந்துட்டு இன்னுமே வந்து தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சவுதியுடைய நகராட்சி மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சகம் வந்துட்டு தெரிவிச்சிருக்குது. ஸோ அதன்படி வந்துட்டு திருமண மண்டபங்கள், கலைக்கூடங்கள் வந்துட்டு திறக்கிறதுக்கு அனுமதி இப்போதைக்கு கிடையவே கிடையாது. ஸோ கடைசியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் உம்ரா சேவையை, சவுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்ற நாடுகளிலிருந்து, அதாவது தடை செய்யப்படாத நாடுகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் வந்துட்டு உம்ரா சேவையை அளிக்க சவுதி சுற்றுலாத்துறை அமைச்சகம் வந்துட்டு
முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். அதன்படி அவங்க விதிமுறைகள்லாம் விட்டுருணும். அதை வந்துட்டு நீங்கள் உம்ராக்கு வர மாதிரி இருந்தீங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு அந்த 2 வேக்சின் போய் எடுத்துருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு எதிர்மறை சான்று எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சவுதிக்கு வந்துட்டு மறுநாளே வந்துட்டு நீங்கள் தவுக்கல்லாம் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு அதில் தான் நீங்கள் போயிட்டு A to Z எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். தவுக்கல்னாலே வந்துட்டு இப்போ A to Z எல்லா விதிமுறைகளும் இருக்குது. அதன்படி நீங்கள் தவுக்கல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா அதன் மூலயம் நீங்கள் வந்துட்டு உம்ரா சேவைக்கு வந்துட்டு அலோவ் பண்ணிக்கலாம், உங்கள் புக்கிங் கூட போட்டிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கிறது. கடைசி விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான ஒரு விஷயம், துபாயில் வந்துட்டு 2G சேவை வந்துட்டு எல்லா இதுலையும் அழிக்க போகிறதாக அப்படின்னு சொல்லிட்டு துபாயுடைய தொலைத்துறை அமைச்சகம் வந்துட்டு தெரிவிச்சிருக்கு. இது மற்ற சேனல் எல்லாத்தையும் சொல்கிறாங்க நல்லது தான் அப்படின்ட்டு. உலகம் வளர்ந்து வர நாட்டிலே வந்துட்டு 3G 4G 5G 6G பண்ணி போயிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் உயிரினங்கள் வந்துட்டு இருக்குமா இருக்காது எனக்கு தெரியாது. சத்தியமாக இப்போ இருக்கிற நாலேஜுக்கு வந்துட்டு கண்டிப்பாக சேவைகள் வந்துட்டு வருங்களும் இருக்கும். ஆனால் பார்த்துட்டா அது எந்த ஒரு விலங்குக்கும் வந்துட்டு பாதிப்படையாமல் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட கருத்தை நான் வந்து முடிவைக்கிறேன். ஏற்கனவே வந்துட்டு இந்த 2G 3G எப்போ வந்ததோ அப்போலேருந்து சிட்டுக்குருவிகள் சரி எந்த ஒரு பறவையினும் வந்துட்டு அதிக அளவில் இல்லை. ஸோ அதனால் பார்ப்போம், இந்த உலக நாடு தான் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். கடைசியாக வந்து சவுதியுடைய கொரோனா அப்டேட் மட்டும் என்னங்கிறது சொல்லிக்கணும். இன்னைக்கு வந்து சவுதியோட கொரோனா அப்டேட் பண்ணால், கடந்த 24 மணி நேரத்தில் நியூ கேஸ் வந்துட்டு 864, நியூ ரெக்கர்ட்னு பார்த்தீங்கன்னா 451, நியூ டெத்துன்னு பார்த்தீங்கன்னா 12 ஆகுது. குறிப்பாக மக்களை வந்து 159, ஈஸ்டர்னில் 125, ரயாத்தில் 121, அசலில் 115, ஜிசானில் 85, அல்கசிமில் 21, மதினாவில் 50, நஜ்ரானில் 36, ஹெயிலில் 30, தபுக்கில் 23, ஆதாரமில் 19, அபகால 18, அல்ஜோஃபிளமெண்ட். இன்னியோட தமிழ்நாடோட கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரத்தில் நியூ கேஸ் வந்துட்டு 1893, நியூ ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா 1930 ஆகும், நியூ டெத்துன்னு பார்த்தீங்கன்னா 27 இருக்குது. அதன்படி தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு கரெக்டாக சோஷியல் டிஸ்டன்ஸ் மாஸ்க் எல்லாத்தையும் போடுறாங்க. இன்னும் இது கொஞ்சம் கம்மியானால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா தேடை வைக்கு வரதுக்கு முன்னாடி எல்லோரும் வேக்சின் போட்டுக்குங்க. வேக்சின் தான் இப்போ இதுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் நமக்கு. ஸோ எல்லோரும் வந்துட்டு போட்டுக்கிட்டு சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கணும். இன்னும் அதர் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுலேருந்து உங்களோட விடைபெறுவது டைம் சேனல். மறக்காமல் எல்லா வீடியோமே டெய்லி வரும். ஸோ கீப் ஃபாலோ மீ அண்ட் வாட்ச். ஓகேவா? டைம் சேனல் ஓகே. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.